சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்து 42,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி கிராம் ஒன்றிற்கு 5 ரூபாய் குறைந்து 5,275 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பிப்ரவரி 12 தேதி 42,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தொடர்ந்து 10வது நாளாக தங்கத்தின் விலை இறங்குமுகத்தில் உள்ளது. வெள்ளியின் விலையில் எந்த மாற்றமும் இன்றி கிராம் ஒன்று 71 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நவீன அரிசி ஆலை முன்பு நெல் மூட்டைகளுடன் 40க்கும் மேற்பட்ட லாரிகள் 2 நாட்களாக அணிவகுத்து நிற்கின்றன. சிவகங்கை மாவட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல் பள்ளத்தூர், ஏனாதி மற்றும் மானாமதுரை சிப்காட் வளாகத்தில் உள்ள நவீன அரிசி ஆலையில் சேமிக்கப்படுகின்றன. பள்ளத்தூர் மற்றும் ஏனாதியில் நெல் மூட்டைகளை இருப்பு வைக்க இடமில்லாததால் மானாமதுரை அரிசி ஆலைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. இங்கு லாரியில் இருந்து நெல் மூட்டைகளை இறக்குவதற்கு போதிய ஆட்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் 40க்கும் மேற்பட்ட லாரிகள் நெல் மூட்டைகளுடன் சாலையில் நிறுத்தப்பட்டுள்ளன. மாவட்ட நிர்வாகம் உடனே கூடுதல் பணியாளர்களை அமர்த்தி லாரியில் இருந்து நெல் மூட்டைகளை இறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. பள்ளி கல்லூரிகளில் தமிழை பார்த்தேன் என்று யாரேனும் கூறினால் 5 கோடி ரூபாய் பரிசு தருவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். உலக தாய்மொழி நாளான இன்று தமிழை தேடி விழிப்புணர்வு பயணத்தை சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடங்கினார். அப்போது பேசிய அவர், தொன்மையான மொழியான தமிழ் மொழியை தொலைத்து விட்டோம் என்று வேதனை தெரிவித்தார். தமிழ் இருக்கிறது என்று யாரும் சொல்ல முடியாது என்றும், அப்படி யாராவது சொன்னால் பொய் சொல்வதாக அர்த்தம் என்றும் கூறினார். தமிழை பாதுகாக்க எதை வேண்டுமென்றாலும் செய்ய தயாராக இருப்பதாக கூறிய ராமதாஸ், பள்ளி கல்லூரி நீதிமன்றங்களில் தமிழை பார்த்தேன் என்று யாராவது சொன்னால் 5 கோடி ரூபாய் பரிசு தருவதாக அறிவித்தார். இனி நீங்கள் இன்னொரு கட்ட வார்த்தையை நாம் அதிகமாக உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அது ஓகே. மூத்தமொழிகள் செம்மொழிகள் கிரேக்கம், லத்தீன், அரபு, எபிரேயம், பாரசீகம், சீனம், சமஸ்கிருதம், தமிழ், இத்தனை மொழிகளிலே தொன்மையான மொழி தமிழ் மொழி. அதை நாம் வளைத்து வருகிறோம். தமிழ்நாட்டில் வாழ்கின்ற பிற மொழி பேசுபவர்களுக்கு எதிரான இயக்கம் இது அல்ல என்றும் ராமதாஸ் தெரிவித்தார். உலக தாய்மொழி நாளில் சென்னையில் தொடங்கி மதுரை வரை 8 நாட்கள் தமிழை தேடி விழிப்புணர்வு பயணத்தை ராமதாஸ் மேற்கொள்ள உள்ளார். கர்நாடகத்தில் பெண் IAS அதிகாரியான ரோகிணியும் IPS அதிகாரியான ரூபாவும் மாநில தலைமைச் செயலாளர் வந்திதா சர்மாவிடம் பரஸ்பரம் புகார் மனுக்களை அளித்துள்ளனர். மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சி MLA மகேஷுடன் IAS அதிகாரியான ரோகிணி பேரம் பேசுவதாகவும், பல்வேறு ஊழல் புகார்கள் ரோகிணி மீது உள்ளதாகவும், அடுக்கடுக்கான புகார்களை IPS அதிகாரியும் கர்நாடக கைவினைப் பொருட்கள் வளர்ச்சிக் கழகத்தின் நிர்வாக இயக்குநருமான ரூபா கூறி வருகிறார். இது தொடர்பாக அண்மையில் ரூபா வெளியிட்ட முகநூல் பதிவு கர்நாடகம் மட்டுமின்றி இந்திய அளவில் பேசுபொருளாகியுள்ளது. இந்த நிலையில் மாநில தலைமைச் செயலாளர் வந்திதாவிடம் நேற்று ரூபாவும் ரோகிணியும் புகார்களை அளித்தனர். அதில் ரோகிணிக்கு எதிரான புகார்களை 3 பக்க அறிக்கையாக ரூபா தாக்கல் செய்துள்ளார். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை வெளிநாடுகளில் இருந்து ரோகிணி இறக்குமதி செய்துள்ள நிலையில் அது தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் விசாரணை அதிகாரிகளிடம் அளிக்க தயாராக இருப்பதாகவும், ரோகிணி மீது நடவடிக்கை எடுக்காமல் தடுக்கும் சக்தி எது என்று ரூபா கேள்வி எழுப்பியிருக்கிறார். ಆಗ ಅದು ರಿಪೋರ್ಟ್ ಅದ್ರ ಮೇಲೆ ಏನೂ ಆಗಲಿಲ್ಲ ಕ್ರಮ. ಸೊ ಹೀಗೆ ಆಕೆ ಮೇಲೆ ಎಲ್ಲ ಶಿಸ್ತು ಕ್ರಮಗಳು ಯಾವುದೂ ಆಗೋದಿಲ್ಲ. ಯಾವ ಶಕ್ತಿಗಳು ತಡೀತವೆ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಹಾಗಾಗಿ ಆ ವಿಷಯನ ಕೂಡ ಮತ್ತೆ ನೀವು ತನಿಖೆ ಮಾಡಿ ಅಂತ ನಾನು ಆಗ್ರಹ ಮಾಡ್ತಿದ್ದೀನಿ ಚೀಫ್ ಸೆಕ್ರೆಟರಿ ಅವರಿಗೆ. தேசிய கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற தமிழ்நாடு மகளிர் அணிக்கு 5 ஆண்டுகளாக ஊக்கத்தொகை வழங்கப்படாததால் வீராங்கனைகள் ஏமாற்றமடைந்துள்ளனர்.
கடந்த 2018 ஒடிசாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான மகளிர் கால்பந்து போட்டியில் தமிழ்நாடு மகளிர் அணி சாம்பியன் பட்டம் வென்றது. வரலாற்றில் முதன்முறையாக தமிழ்நாடு மகளிர் கால்பந்து அணி 18 முறை சாம்பியனான மணிப்பூர் அணியை வீழ்த்தி பட்டத்தை கைப்பற்றியது. தேசிய அளவிலான போட்டியில் பட்டம் வெல்லும் அணிக்கு மாநில அரசு சார்பில் 25 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில் தமிழ்நாடு மகளிர் கால்பந்து அணிக்கு முந்தைய அதிமுக ஆட்சியில் உரிய ஊக்கத்தொகை வழங்கப்படாமல் இருந்தது. இது சமூக வலைதளங்களில் கடும் விவாதத்திற்கு உள்ளான நிலையில் கடந்த 2021 புதிதாக பதவியேற்ற அப்போதைய விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் தமிழ்நாடு மகளிர் கால்பந்து அணிக்கு உடனடியாக ஊக்கத்தொகையை வழங்க வேண்டும் என்று அறிவித்தார். மேலும் தமிழ்நாடு அரசு அதற்கான அரசாணையும் வெளியிட்டது. ஆனால் தற்போது வரை வீராங்கனைகளுக்கு ஊக்கத்தொகை கிடைக்கவில்லை என்று 2018 சாம்பியன் பட்டம் வென்ற தமிழ்நாடு அணியின் கேப்டனும் தற்போதைய தேசிய மகளிர் அணியின் கேப்டனுமான இந்துமதி கவலை தெரிவித்துள்ளார். 2018 கண்டிப்பாக அந்த மேட்ச்லாம் மறக்க முடியாத ஒரு இது என்னோட. அது ஃபஸ்ட்டு தமிழ்நாடு மேட்சஸ் கூட. அதில் கிடைச்சதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவங்க இன்னும் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஊக்கத்தொகைன்னு பார்த்தா அது க்வெஸ்சன் மார்க்கில் தான் இருக்குது. அது ஒன்று தான் ரீசனாக இருக்கும், கிடைச்சா நல்லாயிருக்கும். தொடர்ந்து அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.